ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கான இன்றைய சிந்தனை: கடவுளை எந்த மனிதர்கள் அறிந்து கொண்டு கடவுளை முழுமனதோடு பின்பற்றுகிறார்கள்? ஒரு முறை ஒரு சன்னியாசி ஒரு நாள் கனவு கண்டார். அந்த கனவில் அவர் சொர்க்கத்திற்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான ஒளி விளக்குகள், பாதைகள் பூராவும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் அருகில் இருக்கின்ற எல்லா கட்டிடங்களும் ஒளிமயமாக மின்னிக்கொண்டு இருந்தது. இவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அப்படி என்னதான் திருவிழா? எந்த திருவிழாவை இந்த மக்கள் ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் என்று அந்த சன்னியாசிக்கு புரியவில்லை. அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசை அவருக்கு தோன்றியது. உடனே எதிரில் வந்து கொண்டிருந்த ஒருவரிடம் இங்கு என்ன திருவிழா, என்ன விசேஷம் என்று தெரிவித்தார். உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கு கடவுளின் பிறந்த நாள், அதைதான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் என்றான் அந்த மனிதன். இதற்காகத்தான் பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகிறது. இறைவனை அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார் என்றான் அந்த மனிதன். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. முதலில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது. அதன் மேலே ஒருவர் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு பின்னால் நிறைய பேர் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருகிறது, யார் இவர் என்று கேட்டார் அந்த சன்னியாசி. ஒரு மதத்தின் பெயரை சொல்லி அவர் அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் அவர் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று விவரம் சொன்னார்கள் அந்த மனிதர்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையிலே ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னாலும் அதேபோல மக்கள் கூட்டம் அலை மோதியது. இவர் யார் என்று கேட்டார் சன்னியாசி. அவர் இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர்தான் அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னால் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருவராக குதிரை மீது வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்பற்றியும் ஒவ்வொரு மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அந்த பெரிய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. கடைசியாக அந்த ஊர்வலம் முடிந்துவிட்டது. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான மனிதர் குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பின்னால் எந்த மக்கள் கூட்டத்தையும் பார்க்க முடியவில்லை. அவர் தனியாக வந்து கொண்டிருந்தார். அந்த மனிதன் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா என்றே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவரை அருகில் யாரையுமே காணவில்லை. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக போய்கொண்டு இருக்கிறார் என்று கேட்டார் அந்த சன்னியாசி. என்ன இப்படி கேட்கிறீர்கள், இவர்தான் கடவுள், இவருக்குத்தான் இன்று பிறந்த நாள். முன்னால் போகிற ஊர்வலம் எல்லாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அப்படி என்றார். இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு தூக்கி வாரி போட்டது. இதுவரைக்கும் கனவு கண்டு கொண்டிருந்தவர் முழித்து கொண்டார். அதன் பிறகு யோசித்தார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் பக்தி மார்க்கத்திலே போவதாக நினைத்து கொண்டு பாதை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் கடவுளுக்கு பின்னால் யாருமே போவதில்லை, இருப்பதும் இல்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தால் உண்மைக்கு பின்னால்தான் நான் போய்கொண்டிருக்கின்றேன் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த உண்மை அனாதையாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆகிவிட்டது இந்த அதிநவீன அறிவியல் விஞ்ஞானம் நாகரிக உலகம். ஆம் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். நாம் யாரின் பக்கம் இருக்கின்றோம்? உண்மையின் பக்கம், உண்மைக்கு சான்று பகரும் மனிதர்களாக வாழ்கின்றோமா என்று சிந்தித்து வாழ்க்கையில் தெளிவு பெற உங்களுக்கு என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.